நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை எதிர்த்து டெல்லியில் நடந்த கூட்டத்தின் போது தனது செயலால் யாராவது மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். புதன்கிழமையன்று நடந்த இக்கூட்டத்தின் போது பலர் முன்னிலையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த கஜேந்திர சிங் மரத்தில் ஏறி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் அன்று இரவு தான் தூங்கவில்லை என்று கூறிய கெஜ்ரிவால் அவர் தூக்கு போட்ட விஷயம் தெரிய வந்த பிறகு நான் எனது உரையை தொடர்ந்திருக்க கூடாது என்றும் கூறியுள்ளார். அங்கு நடந்தது என்ன என்பது அந்த நேரத்தில் தனக்கு தெரியாது என்றும் ஆம் ஆத்மியை குறை சொல்ல போலீசாருக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் கூறியுள்ள கெஜ்ரிவால் மீடியாக்களும் போலீசாரும் இந்த தற்கொலையை தடுத்திருக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். விசாரணை முடிவில் குற்றவாளி யார் என்பது தெரிய வந்த பிறகு அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தாலும் ஏற்க தயார் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். பயிர் சேதத்துக்கு உரிய நிவாரணம் கிடைத்தால் விவசாயிகள் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மன்னிப்பு கேட்டுவிட்டால் மகனின் உயிர் வந்துவிடுமா என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கஜேந்திர சிங்கின் தந்தை கேள்வி விடுத்துள்ளார். டெல்லி ஆம் ஆத்மி கூட்டத்தில் விவசாயி கஜேந்திர சிங் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட போது தான் பேசியது தவறு என்று கூறி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கோரினார். இந்நிலையில் கஜேந்திர சிங்கின் தந்தை பானி சிங் மன்னிப்பு தனது மகனை திருப்பி தராது என்று கூறி மன்னிப்பை ஏற்க மறுத்துவிட்டார். இது வெட்கக்கேடான விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆம் ஆத்மி பொதுக்கூட்டத்தின் போது டெல்லியில் தற்கொலை செய்து கொண்ட ராஜஸ்தான் விவசாயி கஜேந்திர சிங்கின் பிரேத பரிசோதனை அறிக்கை டெல்லி பார்லிமெண்ட் சாலை போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை துரிதமாகவும் குறித்த காலத்துக்குள் விசாரிக்கும்படியும் குற்றப்பிரிவு போலீசாருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக ஆம் ஆத்மி கட்சியினர் மீது போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே இதுகுறித்து மாஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணைக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இச்சம்பவத்தை படம் பிடித்த பத்திரிகையாளர்கள் தங்களிடம் உள்ள படங்களை அளித்து உதவும்படி மாஜிஸ்ட்ரேட் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் பொதுமக்களும் இதுகுறித்து தகவல் அளிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வெள்ளியன்று காலைக்குள் டெல்லி போலீசார் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள மாஜிஸ்ட்ரேட் அலுவலகம் தவறினால் போலீசார் மீது கிரிமினல் புகார் பதிவு செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. வங்கி படிவங்களில் மூன்றாவது பாலினமும் சேர்க்கப்பட வேண்டும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. மூன்றாவது பாலினத்தைச் சேர்ந்த திருநங்கைகள் வங்கிகளில் கணக்கு துவக்குவதில் சிரமத்தை எதிர்கொள்வது குறித்து தங்களின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதன்படி ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ள அனைத்து படிவங்கள் விண்ணப்பங்கள் போன்றவற்றில் இனி மூன்றாவது பாலினத்துக்கான இடமும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது அனைத்து வங்கிகளுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒவ்வொருவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதே லட்சியம் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் குழந்தைகள் இடைநிற்றல் குறித்து கவலை தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வோம் என்று கூறிய மோடி இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி கூறியதை சுட்டிக்காட்டினார். எனவே நமது கிராமங்களை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு கிராமத்திலும் அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்து முடிக்கப் போகிறீர்கள் என்பதையும் திட்டமிட வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஹம் தப் தக் காவ் கா விகாஸ் நஹீ கர் பாயேங்கே ஜப் தக் ஹம் காவ் கே பிரதி கௌரவ் ஆர் சம்மான் கா பாவ் பைதா நஹீ கரேங்கே. உஸ் காவ் மே பைதா ஹுயே மத்லப் சம்மான் ஹோனா சாஹியே. ஆப் தேகே கி ஜிஸ் 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 ஜகா பே மஹாத்மா காந்தி கா ஜன்ம ஹுவா ஹோகா உஸ் காவ் கா வியக்தி கபி கஹீ மிலேகா தோ கஹேகா மே உஸ் காவ் சே ஹூ ஜஹாம் மஹாத்மா காந்தி பைதா ஹுயே. कहेगा नहीं कहेगा, हर किसी को रहता है भी कोई ऐसी बात होती है गांव का गर्व होता है उसको. क्या हमने कभी हमारे गांव में के प्रति एक लगाव पैदा हो, गांव के प्रति गर्व पैदा हो, ऐसी कोई चीज करते हैं क्या? காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். வியாழனன்று கௌரிகுண்ட் பகுதியிலிருந்து ஆன்மீக யாத்திரை துவக்கிய ராகுல் 18 கிலோமீட்டர் தூரம் நடந்து அன்று இரவு கேதார்நாத் வந்தடைந்தார். வெள்ளியன்று காலை கேதார்நாத் ஆலயம் 8:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. அப்போது ராகுலும் காங்கிரஸ் தலைவர்களும் அங்கு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் இந்த கோவிலுக்கு நான் நேர்த்திக் கடன் எதுவும் செலுத்தவில்லை என்றும் சாமி கும்பிடும்போது கடவுளிடம் எதுவும் கேட்டு பிரார்த்தனை செய்யவில்லை என்றும் கூறினார். கேதார்நாத் கோவிலுக்குள் நுழைந்ததுமே அந்த ஆன்மீக சக்தியை உணர்ந்தேன் என்று கூறிய ராகுல் கடந்த 2013 கேதார்நாத்தில் மழை வெள்ளத்தில் பலியான நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இங்கு வந்ததாகவும் கூறினார். ये भी सोचा कि अगर मैं पैदल चल के जाऊंगा तो ये जो हमारे भाई हैं यहाँ पे जो काम करते हैं जो मजदूरी करते हैं उनको थोड़ा फायदा होगा लोग आएंगे लोगों को डर कम. MBBS BDS படிப்புகளுக்கு மே 11 தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த மருத்துவ கல்வி இயக்குநரக தேர்வுத்துறை செயலாளர் சுகுமாரன் விண்ணப்ப விநியோகம் குறித்து விளக்கம் அளித்தார். 2015-16 ஆண்டுக்கான MBBS மற்றும் BDS படிப்பிற்கான விண்ணப்பங்கள்
சம்பந்தமான நோட்டிபிகேஷன் 10ஆம் தேதி ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் நாளிதழில் வெளியிடப்படும். 11ஆம் தேதி 11 மே அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லா காலேஜில் இருந்தால் 19 மெடிக்கல் காலேஜ் அண்ட் 1 டென்டல் காலேஜ் இதில் சேலுக்கு வரும். டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் சேல்ஸ் வந்து 28th of May வரைக்கும் கொடுக்கப்படும். ஃபில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ் அதான் அப்ளிகேஷன்ஸ்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 29th 5 PM குள்ளற செக்ரட்டரி செலக்ஷன் கமிட்டிக்கு வந்து சேர வேண்டும். தமிழ் மாநில கட்சித் தலைவராக GK வாசன் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸை துவக்கிய GK வாசன் முதன்முறையாக பொதுக்குழு கூட்டத்தை சென்னை வானகரத்தில் வெள்ளியன்று நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சி தேர்தலுக்கான அறிவிப்பை ஞானதேசிகன் வெளியிட வாசன் மனு செய்தார். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் போட்டியின்றி ஒருமனதாக வாசன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பொதுக்குழு அறிவித்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த வானகரம் வெங்கடாஜலபதி மண்டபத்தில் வெள்ளியன்று நடந்தது. இக்கூட்டத்தில் மாணவர்கள் கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும், ஆந்திர துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மதுவிலக்கை வலியுறுத்தி விரைவில் போராட்டம், நிர்வாகிகள் நியமனத்தில் வாசனுக்கு முழு அதிகாரம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசன் உரையாற்றும் போது மத்திய பாரதிய ஜனதா அரசு சாதித்ததை விட பேசியதே அதிகம் என்று விமர்சித்த அவர் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்யும்படி ஆந்திர அரசுக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர வனப்பகுதியில் 20 தமிழக கூலி தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுவரை விசாரணை நடக்காதது ஏன், யாரையும் கைது செய்யாதது ஏன் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கல்யாண் ஜோதி, சஞ்சய்குமார் அடங்கிய அமர்வு இது தொடர்பான ஆவணங்களை வரும் 28ஆம் தேதி போலீசார் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜரான அரசு தரப்பு வக்கீல் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதையேற்று நீதிமன்றம் மாநில அரசின் விசாரணையில் நம்பிக்கை இருப்பதாக கூறி வழக்கு விசாரணை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் தொடர்ந்த பொதுநல வழக்கில் வெள்ளியன்று தமிழக DGP தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 1567 போலீஸ் நிலையங்களில் 251 நிலையங்களில் CCTV கேமரா உள்ளதாகவும் மேலும் 6 கோடி ரூபாய் செலவில் கேமரா பொருத்தும் பணி நடந்து வருவதாகவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த போது வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்ப சலனத்தின் காரணமாக அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கும். மிக கனமழை வருவதற்கான வாய்ப்புள்ள மாவட்டங்களானது தருமபுரி, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் வாய்ப்புள்ளது. திருச்சி சுங்கத்துறை அலுவலகத்திலிருந்து 15 கிலோ தங்கம் காணாமல் போன சம்பவம் தொடர்பான வழக்கில் CBI விசாரணை துவங்கியுள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடைய சுங்கத்துறை அதிகாரிகள் 2 பேர் 2 நாட்களுக்கு முன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். திருச்சி விமான நிலையம் மற்றும் சுங்கத்துறை அலுவலகங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் தங்கம் காணாமல் போன வழக்கு தொடர்பாக CBI விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து சென்னையிலிருந்து வந்த CBI அதிகாரிகள் திருச்சி மண்டல சுங்கத்துறை அலுவலகத்தில் முதல்கட்ட விசாரணையை துவக்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா மற்றும் அரபிக்கடலில் காணப்படும் அரிய வகை ராட்சத திமிங்கலங்கள் இறந்த நிலையில் வெள்ளியன்று காலை மண்டபம் கரைக்கு வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு செய்தனர். 50 அடி நீளம், 25 டன் எடை கொண்ட திமிங்கலம் வயது முதிர்வு மற்றும் கப்பல் மோதி உயிரிழந்திருக்கலாம் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். உணவு சேமிப்பு கிடங்கு அருகே நிகழ்ந்த தீ விபத்து உடனடியாக அணைக்கப்பட்டதால் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி தேங்காத்திட்டில் உள்ள மத்திய அரசின் உணவுப் பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் துறைமுகத்திலிருந்து கொண்டுவரப்படும் பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகிறது. இக்கிடங்கு அருகே துறைமுகம் தூர்வாரும் பணிக்காக பெரிய அளவிலான பிளாஸ்டிக் பைப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வெள்ளியன்று இப்பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைத்தனர். இதனால் உணவு கிடங்கு விபத்திலிருந்து தப்பியது. கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி கோவிலில் வெள்ளியன்று காலை சூரிய பூஜை நடந்தது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11, 12 மற்றும் 13 ஆகிய 3 நாட்களில் சூரிய கதிர்கள் சுவாமி சிலை மீது விழும் வகையில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இவ்வாண்டு சித்திரை மாதம் 11ஆம் தேதியான வெள்ளிக்கிழமையன்று காலை சூரியனின் கதிர்கள் மூலவர் நாகேஸ்வரர் மீது விழுந்தது. அப்போது மங்கள நாதம் ஒலிக்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமியை தரிசித்தனர். கிரிக்கெட் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கரின் பிறந்த
நாளுக்கு ட்விட்டரில் வாழ்த்துக்கள் குவிந்துள்ளன. இந்திய கிரிக்கெட் நட்சத்திர வீரர் சச்சின் தனது 42வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மாஸ்டர் பேட்ஸ்மேனுக்கு ட்விட்டரில் வாழ்த்து மழை பொழிந்து வருகிறது. சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங், அனில் கும்ப்ளே உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலையில் வெள்ளி என்று ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 20,352 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,544 ரூபாயாக இருந்தது. வெள்ளி ஒரு கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 39 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,480 ரூபாயாக இருந்தது. படம் எடுத்தால் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் தமிழ் திரைப்பட படப்பிடிப்புகள் திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது திருச்சி சுற்று வட்டார பகுதிகளில் நவரச திலகம் படப்பிடிப்பு ஜரூராக நடந்து வருகிறது. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஹீரோவோட பின்னணி திருச்சி தான். ஹீரோயின் பின்னணி தஞ்சாவூர். ஏன் திருச்சிக்குள்ள நான் இது பின்னணி அமைச்சேன் அப்படின்னா, முதல் காரணம் நடைமுறை வாழ்க்கையில் பேசிட்டு இருக்க தமிழ் இது, அதுதான் முதல் காரணம். அடுத்ததான் சினிமாக்குன்னு இல்லை, ஜென்ரலாக சொல்ற ஒரு சென்டிமெண்ட் தான். எனக்கு திருச்சி அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு சக்சஸ் வைப்ரேஷன் இங்கே அதிகமாக இருக்கு. பிரபல நட்சத்திரங்களுக்கு இணையாக நடித்த மாஸ்டர் மகேந்திரன் தனது விந்தை படத்தை எதிர்பார்த்துள்ளார். படையப்பா படத்தில் ரஜினிக்கு இணையாக பாடல் காட்சி ஒன்றில் வந்து செல்லும் மாஸ்டர் மகேந்திரன் சிறுவனாக இருந்த போதே நாட்டாமையில் கலக்கியவர். தற்போது பக்கா காமெடி படமாக உருவாகி வரும் விந்தை படத்தை எதிர்பார்த்துள்ளார். விந்தை பத்தி சொல்லணும்னா ஒரு அல்டிமேட் காமெடி ஃபிளிக். அண்ட் இதுல நிறைய ஒவ்வொரு கேரக்டர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் என்னை பற்றி நான் சொல்லணும்னா வந்துட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல விடவே மாட்டாங்க என்ன. ஸோ டைலாக்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். காமெடி ஃபிளிக் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.